Dr. MGR Educational and Research Institute, Madurai, Chennai. பிக் பாஸ் சீசன் 4ல இந்த வாரம் எவிக்ஷன்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். சீசன் தொடங்கிய முதல் வாரம் எவிக்ஷன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நடிகை ரேகா வந்து வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஜிஸ் வந்து எவிக்ட் ஆனாரு. அவர் வச்சிருந்த ஃப்ரீ பாஸ்னால அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா பாடகர் வேல்முருகன் வந்து வெளியேறினாரு. இந்த வாரம் எவிக்ஷனுக்காக ஷூட்டிங் எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. அதுலதான் நமக்கு ஒரு அபிஷியலான நியூஸ் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்னன்னா தாத்தாவான சுரேஷ் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா இந்த வாரம் எவிக்ட் ஆயிருக்காரு. முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வாரம் எவிக்ஷனுக்கான நாமினேஷன்ல ஆரி, பாலா, சனம், அனிதா, சோம், அர்ச்சனா, சுரேஷ்னு இவங்க எல்லாருமே நாமினேட் செய்யப்பட்டிருந்தாங்க. இவங்கல அதிகமான ஓட்டுகளை வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல பாத்தீங்கன்னா ஆரி இருந்தாங்க, ரெண்டாவது இடத்துல பாலா இருந்தாரு. பிக் பாஸோட ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா குறைந்த ஓட்டுகள் யார் வாங்கிருக்காங்களோ அவங்கதான் வெளியேறணும். அதுபடி பாத்தீங்கன்னா இந்த வாரம் சுரேஷ் சக்கரவர்த்தி ரொம்பவே குறைவான ஓட்டுகள் வாங்கினதுனால அவர் வந்து இந்த வாரம் வந்து எவிக் பண்ணப்பட்டிருக்காரு. சண்டேயான இன்னைக்கு அவர் எவிக்டான எபிசோட இன்னைக்கு ஈவினிங் நம்ம பாக்கலாம். சுரேஷ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷோக்குள்ள நுழைஞ்ச முதல் சில வாரங்களே பாத்தீங்கன்னா கண்டென்ட் அள்ளி கொடுத்துட்டே இருந்தாரு. சக போட்டியாளர்களா தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிடும் போது கண்டுகொள்ளாம வளம் வந்தாரு. சனத்தை பார்த்து வகுத்துடுவ அப்படின்னு அவர் பேசினதை பார்த்து பாரா அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே வாய்ப்புறந்தோம். ஆனா ஒரு கட்டத்துல பாலா, அர்ச்சனா, நிஷானு சக கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இவரை காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. அதனாலயும் என்னன்னு தெரியல இவர் ஓட்ஸ் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்காரு. கடைசியா இந்த வார ஷோல இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு சுரேஷ் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த எவிக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது, ஆறு இந்த வாரம் கேப்டனா இருக்க போறது பத்தியும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. Dr. MGR Educational and Research Institute, Madurai, Chennai.